பழுத்த மிளகாய் சோளம் முறுக்கு நம்ம nativespecial.com இல் இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. nativespecial.com. தமிழ் சினிமாவுக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் முதல் முறையா சொன்னபடி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த படத்துல கரெக்டா கூப்பிட்டாங்க. உடனே அப்படியே நின்னு இருக்கும்போது ஒரு விஜய் சார் வந்து, சார் இப்படி காட்டினா உடனே நான் அப்படியே பக்கத்தில் போனேன். போன உடனே கைப்பிடிச்சி ஸ்ரீகாந்த் பண்ணிட்டு, வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ சார் அப்படின்னு. நான், சார் இவ்வளோ சத்தமாக பேசுகிறீங்க, ஆ அவர் அவ்வளோ பெரிய டைரக்டர், இவ்வளோ சத்தமாக பேசலாமா நீங்கள் அப்படின்றார். எனக்கு உடனே எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. எனக்கு ரெகுலராக அப்படிலாம் கோவம் வராது. எனக்கு காலைல நான் சொன்னேன், பெரிய டைரக்டர் சின்ன டைரக்டர் எனக்கு சொல்கிறீங்களா நீங்கள்? அவர் வந்த உடனே தன்னுடைய டயலாக் ஷீட்டை வாங்குவார், அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பார். அப்புறம் புகைப்பிடித்தல் உண்டு, ரெண்டில் ஒன்று பார்க்கலாம் நிக்கிறியா தெம்பா, எப்போ லைஃப் திரும்பலாம் நம்புறியா நண்பா. சினிமா நேயர்களுக்கு வணக்கம். வீஸ் திரைப்படம் தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் ஆகி இப்போ வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக தேட்டரில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் வந்து எல்லா மக்களும் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் வந்து தனக்கான அந்த அமைச்சர் கேரக்டரை ரொம்பவே யூனிக்காக, ஸ்டைலாக, அதுக்கு ஏற்ற மாதிரி யதார்த்தமாக ஒரு வில்லன் மாதிரியும் சரி, அதே நேரத்தில் ஒரு காமெடி ஜானல்லையும் சரி, ரொம்ப அழகாகவே வெளிப்படுத்தி இருந்தார் சாஜி அவர்கள். ஸோ அவரை தான் இன்றைக்கி நம்ம மீட் பண்ணி பேச போகிறோம். ஸோ அவரை நம்ம சினிமா விகடன் சார்பாக வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். பீஸ் திரைப்படம் பார்த்தோம், உங்களுடைய கேரக்டரை நீங்கள் ரொம்ப முழுமையாக நல்லா யதார்த்தமாக நடிச்சிருந்தீங்க. ஸோ உங்களை பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும், இப்போ இது பீஸ்ட் மோடு, எல்லாரும் அதை பற்றி கேட்கறதுக்கு தான் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ பீஸ்ட் திரைப்பட வாய்ப்பு எப்படி வந்துச்சு சார்? பீஸ்ட் திரைப்பட வாய்ப்பு, இப்போ நான் பீஸ்ட் என்னுடைய 20வது படம். நான் கிட்டத்தட்ட 20 படங்கள் பண்ணியிருக்கேன். வழக்கமாக நான் ஒரு ஆஃப் பீட் படங்களோட அசோசியேட் ஆன ஒரு ஆள். என்னுடைய முதல் படம் ஒனாய் மாட்டுக்குட்டியும் அது மாதிரி. அப்போ அந்த படத்தில் அது அந்த படம் இப்போ பெரிய பொருளாதார வெற்றி கிடையாது, ஆனால் அது கிரிட்டிக்கலி அக்ளைம்டு மூவி, ஒரு என்ன சொல்ற கொரியன் மூவி மாதிரி இருக்குது, அந்த மாதிரியான ஒரு படம் சொல்லிட்டு. அப்புறம் அடுத்து வந்து அந்த மாதிரியான வாய்ப்புகள், அந்த மாதிரி படங்களில் இயங்கக்கூடிய இயக்குநர்கள் அவர்கள், அப்புறம் மிஷ்கினே அவருடைய சில படங்களில் ரிப்பீட் பண்ணியிருக்காருன்னா, இப்படி தான் இருந்திருக்கு. பெரிய பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள பெரிய படங்கள் நம்மளுக்கு பெருசாக வரல. 2வது படம் மான்கராட்டே, அது கொஞ்சம் பெரிய ஒரு வணிக படம். அப்புறம் பார்த்தா நான் ஸ்பைடர்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் முருகதாஸ் கூட. தெலுங்கு தமிழ் ரெண்டும் நான் தான் டப் பண்ணியிருக்கேன், ரெண்டு படத்துலேயும் நான் தான் நடிச்சிருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்தா நான் பண்ணதில், இப்போ அடுத்தது இல்லை, நான் பண்ணதில் பிக்கஸ்ட் மூவின்னு சொல்லலாம், பீஸ்ட் தான் சொல்ல முடியும். இது இந்த வாய்ப்பு வர்றதுக்கு காரணம் டாக்டர் நெல்சனோட இதுக்கு முன்னாடி உள்ள படம். அதில் நான் ஒரு ஒன் சீன் கேமியோ பண்ணியிருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மகளை தொலைத்த மெட்ரோ டிரைவரோட கேரக்டர் பண்ணியிருந்தேன். அவர் ரெண்டு மூணு சீன் இருந்தது, பட் படம் வரும்போது அந்த மூணு சீனெல்லாம் போய் ஒரு சீன் மட்டும்தான் இருந்தது. அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் தான் இருந்தது. அப்புறம் கடைசியில் ட்ரெயின் ஓட்டுற மாதிரி, ட்ரெயின் எல்லாம் ஓட்டியிருந்தேன் ரியலாக, அதெல்லாம் ஒன்றும் பெருசாக படத்தில் வரல. ஸோ அதில் நான் பண்ண ஒர்க் அது எனக்கு நிறைய நேரம் கொடுக்கப்படவில்லை. நான் அப்படியே உள்ள நெல்சனே சொன்னார், பிற்பாடு சொல்லியிருக்காரு, நான் எனக்கு இவ்வளோ ஹைட் இருக்குன்னு அவருக்கு தெரியல. படத்தில் பார்த்து இவ்வளோ ஒரு டாலான ஆள்னு அவர் நினைக்கல போல இருக்குது. நான் அங்கே போகும்போது இவர் நம்ம நினச்சதை விட பயங்கர ஹைட்டாக இருக்குன்ற மாதிரி நினச்சிருக்காரு போல். அதுக்கப்புறம் அது பிற்பாடு சொன்னது தான் எனக்கு. திடீர்னு அந்த ஹைட்டோட அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் கம்போசிஷன் பண்ணிவிட்டு, ரெட் இன் கிங்ஸ் லீக்கும் எனக்கு தான். இப்போ அவர் வந்து ரொம்ப குள்ளமாக கீழே நிற்கிற மாதிரி எனக்கும் மேலே வச்சார் கேமரா பேக்கில் இருந்து. ஸோ அப்புறம் இப்படி இப்போ ஒரு ஆளை பார்த்துட்டு ஒரு ஆள் ஒரு ரொம்ப சின்ன ஒரு ஆள் பயங்கரமாக கத்துற மாதிரி அந்த மாதிரி கம்போஸ் பண்ணியிருந்தார். அந்த சீன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அவர் பயங்கரமாக காமெடியாகவும் கலாய்ப்பாகவும் பண்ணுவார், நான் வந்து ரொம்ப இமோஷனலாக இருப்பாங்க. அது டைரக்டர் ஒரே ஒரு ஃபஸ்ட் ஷாட்டில் வந்து ஏதோ டெக்னிக்கல் ஃபால்ட்டினால ஒரு செகண்ட் டேக் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ரெண்டே ரெண்டு டேக் தான் அதை எடுத்திருக்கேன். ஸோ அவருக்கு அது பிடிச்சிருந்தது போல் இருக்கு. அப்போ இந்த படம் டப் பண்ண போகும்போது அந்த அசிஸ்டண்ட் அசோசியேட் பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. அதில் மெயின் அசோசியேட் கௌதம்னு ஒரு பையன் அவன் வந்துட்டு, டப்பிங் முடிச்சு நான் வெளியே வரும்போது அவன் ஓடி வந்தான், சார் உங்களை பார்க்கத்தான் சார் வந்தேன் அப்படின்னு. நான் என்னப்பா அப்படின்னு இல்லை இல்லை அப்படின்னு, ஏதோ ரொம்ப நல்லா இருந்தது, உங்களுக்கு கொடுத்த விஷயத்த ரொம்ப நல்லா பண்ணிங்க சார், ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு டாக்டரில். அப்போது என்னென்னா நான் சொன்னேன், என்னப்பா யானை பசிக்கு சோளப் பொறி கொடுத்துட்ருக்கீங்க, நான் வந்து நல்லா நடிக்கக்கூடிய ஒரு நடிகன்றது என்னுடைய படங்களை முதல் படத்துலேருந்தே அந்த ஒரு பேர் வாங்கின ஒரு நடிகன்னா, இப்படி ஒரு சீன் அரசின் இல்லை சார் அடுத்த படத்தில். ஆனால் எனக்கு அது கேட்டபோது வழக்கமாக 20 வருஷமாக நான் இப்போ நான் 2015 இருந்து நான் வந்ததுலேருந்து 7 வருஷமாக நான் இது கேட்டுட்ருக்கேன் இந்த அடுத்த படம். ஆனால் அந்த அடுத்த படம் ஒருபோதும் வராது. ஒரு 5 நாள் பண்ண வேண்டிய காட்சிகளை 2 நாளில் ஒரு டே அண்ட் நைட்டெல்லாம் வச்சு நம்மளை வச்சு பண்ணி பக்கம் பக்கமான டயலாக்ஸ் கொடுப்பாங்க. டயலாக் எல்லாம் நான் கொஞ்சம் இலக்கியம் சார்ந்து எழுத்து சார்ந்து இயங்குற ஆள்ன்றதுனால எனக்கு பெரிய பிரச்சனை, டயலாக் முன்னாடி கொடுத்து நான் சொல்லிடுவேன். ஸோ எல்லாம் பண்ணி 4 நாள் வரைக்கும் 2 நாளில் எல்லாம் பண்ணி கொடுக்கும். அடுத்த படத்தில் சார் பண்ணுவேன் சார், பாருங்கள் சார், அடுத்த படம் வரவே வராது. அதனால் இந்த அடுத்த படமும் அது அது மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் தமிழ் சினிமாவுக்கு நான் வந்ததுக்கப்புறம் முதல் முறையாக சொன்னபடி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த படத்தில் கரெக்டாக கூப்பிட்டாங்க,
கேரக்டரோட ஒரு சின்ன ஸ்கெச் பண்ணிட்டேன். எனக்கு கதை இன்னும் நான் படம் பார்க்கல, எனக்கு கதை ஃபுல்லாக இன்னும் தெரியாது. என்னுடைய கேரக்டரோட ஒரு சின்ன ஸ்கெச் மட்டும்தான் சொன்னாங்க. அது சீரியஸாகவே இருக்கும்னு தான் நான் ஆரம்பத்தில் நினச்சேன். ஆனால் அங்கே படம் உள்ளே போகும்போது தான் தெரியுது கொஞ்சம் கூக்கியாக சீரியஸாகவும் இருப்பார், கொஞ்சம் காமெடியாகவும் இருப்பார். இந்த மாதிரி தான்ன்றது தான் டைரக்டரோட ஒரு விஷயம்னு தெரிஞ்சு போச்சு. அது அந்த மாதிரி நம்மளை கேட்ட விஷயத்தை பண்ணியிருக்கேன் படத்தில். உங்களுக்கு வந்து இப்படி ஓகே கதை கேட்கல ஓகே தெரியாது, ஆனால் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் போகிறப்ப நமக்கான கால் சீட்டுங்கிறது கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கும்ல மற்ற படங்களை கம்பேர் பண்ணுறப்போ. அப்போது வந்து உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு, ஓகே இதில் நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபுல் ட்ரோ ஒரு கேரக்டர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்போ? எனக்கு வந்து பூஜை அன்னைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அண்ணா வழக்கமாக பூஜைகளுக்கெல்லாம் நம்மளை கூப்பிட்றதில்ல, கூப்பிட்டாலும் அதிகமாக நான் போகிறதும் இல்லைன்னு வச்சுக்க. பூஜை இது பூஜை நீங்கள் வந்தே ஆகணும்னு சொன்னாங்க பூஜை அன்னைக்கு. அப்போ அங்கே போகும்போது ஒரு நான் ஏற்கனவே சொன்னேன், நான் வந்து கொஞ்சம் இந்த ஆஃப் பீட் படங்கள் அப்படி, அப்புறம் பெரும்பாலும் நான் நண்பர்கள் தான் இயக்குநர்கள் இப்படியெல்லாம் தான் இருந்திருக்கேன். நெல்சன் வந்து டாக்டரில் இருக்கிற ஒரு சின்ன அறிமுகம் மட்டும்தானே. நான் அதனால் கொஞ்சம் தயங்கி பின்னாடி தான் நின்றுட்டுருந்தேன். என்னது அப்போ இந்த மாதிரி அது பெரிய ரொம்ப கிராண்டான ஒரு பூஜை ஃபங்க்ஷன், அந்த செட்டப்பெல்லாம் நம்மளும் கொஞ்சம் புதுசு. உடனே அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது ஒரு விஜய் சார் வந்து சார் இப்படி காட்டினார். உடனே நான் அப்படியே பக்கத்தில் போனேன். போன உடனே கைப்பிடிச்சி ஷேக்ஹேண்ட் பண்ணிவிட்டு வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ சார் அப்படின்னு. எனக்கு தமிழ் தெரியாதுன்னு அவர் நினச்சிருப்பாருன்னு தெரியல. ஓகே ப்ளஷர் இஸ் மைன் சார்னு சொன்னேன். அப்படியே வந்து உட்காந்து டெவலப் தான். அப்புறம் எனக்கு ஒரு பொன்னாடையெல்லாம் போற்றி கையில் ஒரு மலர் சின்னெல்லாம் கொடுத்து, இதெல்லாம் எனக்கு முதல் அனுபவம் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பூஜையில் கூப்பிட்டு. ஒருவேளை முக்கியமான கேரக்டராக இருக்குமோன்னு நினச்சேன். அவ்வளோதான். நான் ஆரம்பத்தில் இருந்து என்னுடைய கேரக்டர் என்ன கதை என்னென்னலாம் டீட்டெயிலாக கேட்டுட்டு நடிக்க விரும்பக்கூடிய ஒரு ஆள் தான். ஆனால் அந்த அது வந்து பலபோதும் எனக்கே வந்து மைனஸாக அமைஞ்சிருக்கு. அவர் வேண்டாங்க, அவர் கதை கேட்குறாரு அப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் நான் கதை கேட்குறதில்லான்றது என்னுடைய கேரக்டர் என்னான்னு டீட்டெயில். இந்த படம் வரும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் சார்ன்னாங்க. நான் இப்போ இம்பே சரி என் கேரக்டரில் நான் என்ன பண்ணுறேன் என்ன பண்ண போகிறேன்னு. அப்புறம் அரசியல்வாதின்னு சொன்னேன், நான் அரசியல்வாதி இது வரைக்கும் பண்ணலை. ஸோ அது ஒரு எனக்கு பண்ணாத விஷயம்னா நான் கண்டிப்பாக அப்புறம் ரொம்ப யோசிக்கலை நான் அரசியல்வாதி. அப்புறம் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடு உள்ள கேரக்டர், நெகட்டிவ் ஷேடு உள்ள கேரக்டர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் நான் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த ரெண்டு அட்ராக்ஷன் தான். மற்ற சரி எந்த டீட்டெயிலும் வேண்டாம் போவோம், அப்புறம் நம்மளை ஒரு நம்பி கூப்பிட்டுருக்காங்க பண்ணுவோம்னு நினச்சேன். மற்றபடி எனக்கு எந்த டீட்டெயிலும் அப்போ தெரியாது. ஷூட்டுக்கு போகும்போது நீ கேட்ட மாதிரி அங்கே போகும்போது டயலோ ஆரம்பத்தை நான் முதல் நாட்களில் எல்லாம் ஷூட்டுக்கு போகும்போது டயலாகே இல்லை, எழுதின டயலாக்ஸ் எதுவும் இல்லை. அவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இவன் வந்து இன்னும் சொல்லி அந்த அது அந்த அந்த கேரக்டரோட பின்பு எனக்கு அந்த பின்புலமே தெரியாது. கேரக்டரோட இவன் வந்து இப்படியெல்லாம் பண்ணுவான் அப்படின்றது, இந்த நேரத்தில் அவன் என்னென்ன பண்ணக்கூடும்னு ஒரு நிறைய விஷயங்கள் அவர் சொல்லுவார். அப்புறம் அவன் என்னென்ன பேசக்கூடும்னு அது ஒரு 20 லைன் இருக்கும், அது எல்லாத்தையும் பேசிடுவார் அவர். அது என்னுடைய 40 இப்படின்னு நிறைய அதே பேசுவார். இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டம், ஏன்னா நான் அதுக்கு முன்னாடியே டயலாக் எல்லாம் வாங்கி டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகக்கூடிய கொஞ்சம் மெத்தட் ஆக்டிங்கில் நம்பிக்கை உள்ள ஆள் நான். நான் அந்த நேரத்தில் ஆன் த ஸ்பாட் எழுந்து சார் வாங்க பண்ணுங்கன்னு சொன்னால் என்னால் கொஞ்சம் கஷ்டம். நான் அந்த கொஞ்சம் கேரக்டருக்குள்ளே போக விரும்பக்கூடிய ஒரு நடிகன். ஸோ அதனாலே எனக்கு டயலாகும் இல்லை. அப்போ சொல்கிறாரு அது 20 லைன் சொல்கிறாரு, இந்த 20 லைனில் இருந்து 2 லைன் தான் நம்ம பேசணும், அந்த ஒட்டு மொத்த சாரத்தையும் பிடிச்சிட்டு பேசணும். எனக்கு ஆரம்பத்தில் ரொம்ப கடினமாக இருந்தது, முதல் நாள் 2 நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் அப்புறம் ஒரு 3rd day நான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் நம்மளுடைய ஒரு க்ரியேட்டிவ் ஸ்பேஸும் அதில் வருது, இதில் இந்த எது எடுக்கலாம் இது எடுக்க வேண்டாம் நடிச்சு காட்டுவார். ஏன்னா எனக்கு நிறைய நடிச்சு காட்டலை. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் நிறைய ஃப்ரீடம் வழங்கப்பட்ட ஒரு நடிகர் நான் நினைக்கிறேன். எனக்கு நிறைய ஒரு ஃப்ரீடம் தந்தார், நடிச்சும் காட்டுவார். அந்த இரிட்டேஷன் அதெல்லாம் நடிச்சும் காட்டுவார். அப்புறம் நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் தருவார். அந்த ஃப்ரீடத்தில் நம்ம அது பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை இருக்குது. சப்போஸ் அவர் நினச்ச மாதிரி நமக்கு தெரியாது இல்லையா, இதுக்கு ப்ரீவியஸ் ஷாட் என்ன நமக்கு தெரியாது, இதுக்கப்புறம் என்ன வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. கதையில் இந்த போர்ஷனோட முக்கியத்துவம் என்ன நமக்கு தெரியாது, எங்கே இதெல்லாம் டைரக்டருக்கு தான் தெரியும். இல்லை சார் அப்படி இல்லை அது இப்படின்னு வந்து ரொம்ப பக்கத்தில் வந்து ரொம்ப மைல்டாக சொல்லுவார். அவருடைய செட்டு மாதிரி அமைதியான ஒரு செட்டை நான் பார்த்ததில்லை, அப்படியே வந்து பக்கத்தில் வந்து சொல்லுவார் போவார். அவ்வளோதான், எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டது. கரெக்ஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான். அப்போ கூட எனக்கு வந்து இந்த கேரக்டர் எனக்கு சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருந்தது கேரக்டர் மேல். சொல்ல வந்த விஷயம் என்னென்னா அந்த 2 நாள் நான் அது பண்ணி 3rd நாளில் இருந்து அந்த ஆன் த ஸ்பாட் க்ரியேட் பண்ணி பண்ணுறது இம்ப்ரவைஸ் பண்ணி பண்ணுறது நான் நல்லா என்ஜாய் பண்ணி வரும்போது திடீர்னு ஒரு பஞ்ச் ஆஃப் டயலாக்ஸ் எனக்கு கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த இது போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் டயலாக்ஸில் தான் அடுத்த செட்டு ஒர்க் ஆரம்பிச்சிருச்சு. இப்படி தான் அப்போ கூட எனக்கு கேரக்டரோட ஸ்டெபிலிட்டியை பற்றியெல்லாம் எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. உதாரணத்துக்கு ஒரு ஆளை வந்து சார் என்ன சார் அப்படின்னு கேட்க சொல்கிறார். அடுத்ததில் யோ என்ன யானி அப்படின்னு கேட்க சொல்கிறாரு. நீன்னு சொல்கிறாரு, அதே நேரத்தில் நீங்கள் என்ன சொல்கிறாரு, சார்னு சொல்கிறாரு. ஒரே கான்டெக்ஸ்ட்டில் ஒரே ஆளை செல்வராகவன் கேரக்டர் தான் அவர். அப்படி
எனக்கு பெரிய சந்தேகம், ஒரு கேரக்டரோட ஸ்டெபிலிட்டியை இது எஃபெக்ட் ஆகாதா, கன்சிஸ்டன்சி எஃபெக்ட் ஆகாத ஒரு கேரக்டர்னா அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட குணாதிசயங்கள் இருக்குல்ல அப்படின்னு பெரிய சந்தேகம் எனக்கு. கேட்டேன் நான் கடைசியில், சார் இவன் அப்படி இருப்பான் இப்படி இருப்பான் சார், இவன் என்னன்னா இருப்பான் அப்படின்னு அப்படியே சொன்னார். ஸோ அது அவருடைய ஒரு கேரக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், அவருடைய ஒரு உலகம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன், அப்படி பண்ணிட்டேன். செல்வராகவன் சார் கூட வந்து நடிக்கிற அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஏன்னா இயக்குனராக வந்து நிறைய பேர் அவங்க கூட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும், உங்களுக்கும் வந்து அவர் கூட நடிக்கலைனா கூட எக்ஸ்பீரியன்ஸ் சில விஷயங்கள் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு எழுத்தாளர், இதுக்கு முன்னாடி நடிக்கல அவர் கூட, இந்த படத்தில் அவர் கூட எனக்கு அதிகமான சீன்ஸ். ஆமாம், அது ஒரு அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயந்தான். முதல் நாளில் கேரவனில் வந்து ஒரு ரூமில் நான் இருக்கேன், ஒரு ரூம் ஃப்ரெண்ட், நான் பேக் ரூமில் இருக்கேன், ஃப்ரண்ட் ரூம் அவருக்கு எனக்குமான முதல் நாள் சொல்கிறேன். ஃப்ரெண்ட் ரூமில் யாருக்கு நம்ம தெரியல, நான் கொஞ்சம் எர்லியாகவே வந்துட்டேன். நான் வழக்கமாக என்னாலே எந்த இடமும் தாமதமாகிடக்கூடாது. இப்போ இன்றைக்கி பாருங்கள், என்னால் நான் ஒருபோதும் லேட்டாக ஷூட்டுக்கு போக மாட்டேன். ஒருபோதும் நான் 10 நிமிஷம் முன்னாடி இருப்பேன் வழிய, லேட்டாக போகிற பழக்கமே இல்லைக்கா. காலையில் 6 மணிக்கு போட்டிங்கன்னா 5:50 நான் இருப்பேன் எப்படியும். அது அப்படி தான் என்னுடைய எல்லா விஷயங்களுக்குமே, நான் வந்து தாமதமாக போகக்கூடிய ஆளே இல்லை. நான் எர்லியாகவே வந்துட்டேன், மற்ற யாரும் அந்த நேரத்துக்கு வரமாட்டாங்க எனக்கு தெரியும். ஸோ உள்ளே உட்காந்துக்கிட்டு நான் கொஞ்சம் சத்தமாக ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் பேசும்போது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா டப் டப்புன்னு கேரவனோட டோரில் தட்டுறாங்க யாராவது. திறந்தால் வந்து ஒருத்தர் நிற்கிறார், மேனேஜர் நினைக்கிறேன், ஒரு மேனேஜர் நினைக்கிறேன். அவர், நான் சார் இவ்வளோ சத்தமாக பேசுகிறீங்க, ஆ அவர் அவ்வளோ பெரிய டைரக்டர், இவ்வளோ சத்தமாக பேசலாமா நீங்கள் அப்படின்றார். எனக்கு எனக்கு பக்கம் யாரை பற்றி பேசுகிறாருன்னு எனக்கு தெரியலை. அந்த கேரவன் ரூமில் யார் இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் ஏதோ ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன், அது என்ன சொல்கிறது, இயல்பாக இப்போ ஒரு ஃபோன் வந்துருச்சு பேசிகிட்டு இருந்தேன். ஒருவேளை என்ன இவ்வளோ பெரிய டைரக்டர்னு இவர் நெல்சனை சொல்கிறாரா, எதுவும் எனக்கு தெரியலை. உடனே எனக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. எனக்கு ரெகுலராக அப்படியெல்லாம் கோபம் வராது எனக்கு. காலைல நான் சொன்னேன், பெரிய டைரக்டர் சின்ன டைரக்டர் எனக்கு சொல்கிறீங்களா நீங்கள், யாராக இருந்தால் எனக்குனுங்க, நீங்கள் வந்து கதவை தட்டிட்டு கொஞ்சம் சத்தம் கம்மியாக பேசுங்க சார், ரூமில் ஆள் இருக்குன்னு சொன்னால் நான் பண்ணிட்டு போகிறேன். அதுக்கு வந்து பேச வேண்டிய முறையாது. டோனே இது தான் இப்போ நான் பார்க்கறது, எக்ஸாக்டாக அதுதான் அவர் பண்ணார். நான் சொன்னேன், டைரக்டராக இருந்தால் என்ன, நீங்கள் வந்து பக்கத்து ரூமில் ஆள் இருக்காங்க, கொஞ்சம் சத்தம் கம்மியாக பேசுங்கன்றது மட்டும்தான் சொல்லணும், வேறு ஸ்டோரிஸ் எல்லாம் நீங்கள் எங்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு. எனக்கு அவர் ஒரு பெரிய மேனேஜர் அங்கேன்னு அதுக்கு பிற்பாடு தான் தெரியுது எனக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு இவர் செல்வராகவன் சார் உள்ளே இருந்திருக்காரு. அவர் அமைதியாக சத்தம் இல்லாமல் அப்படியே உள்ளே வந்து இப்படி போகிறதுனால அவர் வந்ததும் தெரியலை, அவர் வந்திருக்காருன்னு யாரும் எனக்கு சொல்லவும் இல்லை. இதுதான் நடந்தது. அப்புறம் அவர் வந்திருக்காரு, அவர் உள்ளே இருக்காருன்னா கண்டிப்பாக நான் அவ்வளோ சத்தமாக பேசியிருக்க மாட்டேன். இப்போ நான் ஒரு ரூமில் இருக்கும்போது பக்கத்து ரூமில் இருந்து எனக்கே என்ன பலமுறை சத்தமாக ஆளுங்க கத்துறதுனால அல்லது பயங்கரமாக தம் அடிப்பாங்க ஆக்டர்ஸ், அது இந்த கேரவன் ரூம் வழியாக உள்ளே வந்துடும். எனக்கு நான் புகை பிடிக்காத ஆள், எனக்கு வேறு லைட்டாக ப்ரோங்கைட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் கேட்டே வாங்கி வேறு ரூமுக்கெல்லாம் போயிருக்கேன் பக்கத்து ரூமில் உள்ள டிஸ்டர்பன்ஸ்னால். அப்போ எனக்கு தெரியாதா, எனக்கு என்னென்னா உள்ளே ஆள் இருக்கிற விஷயமே தெரியலை. சத்தம் இல்லாமல் அவர் உள்ளே வந்துட்டார். அப்புறம் அவர் வந்து யார் அது என்ன ஏதோ அவர் சொல்லியிருக்கார். உடனே அது வந்து அவர் வேறு மாதிரி அந்த மூடில் வேறு ஏதோ மாதிரி அந்த மேனேஜர் ப்ரெசன்ட் பண்ணிட்டார். இதுதான் நடந்த விஷயம், இதுதான் எங்கள் முதல் அனுபவம். அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. நான் சொன்னேன், ஒன்று என்னையே மாற்றிருங்க அல்லது அதாவது உங்களுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆகிருந்தால். அப்புறம் அவரையே மாற்றிட்டாங்க. அவரையே மாற்றி அவருக்கு ஒரு ஃபுல் தனி ஒரு சின்ன கேரவனுக்கு அவர் போயிட்டார். அன்னையிலேருந்து படம் முடிகிற வரைக்கும் அவர் அதில் தான் இருந்திருக்கார். இதுதான் முதல் அனுபவம் எனக்கு. அப்புறம் அவர் என்னை பார்க்கல, நானும் அவரை பார்க்கல. அப்புறம் ஷோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அவர் கூட தான் நடிக்க போகிறீங்க, அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே அவர் கூட தான் உங்களுக்கு ட்ராவல் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியுமா? எல்லாம் லைட்டாக சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். செல்வராஜ் சார் கூட சீன்ஸ் இருக்குது உங்களுக்கு, அவர் வர்றாரு. அவர் செல்வா சார்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அது சில நேரத்தில் எனக்கு இவருன்னே தெரியல போல. இது கிட்டத்தட்ட 1 இயர் முன்னாடி நடந்த விஷயம். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு இந்த படம், நடுவில் கொரோனாவினால பிரேக்கெல்லாம் வந்துருச்சு. அப்புறம் ஷூட்டுக்கு போகும்போது பார்த்தேன், போயிட்டு பார்த்தேன். நான் அவருடைய புதுப்பேட்டை போல போன்ற படங்களோட ஒரு ரசிகன் நான், எனக்கு பிடிக்கும் அவரோட ஒர்க். ஸோ அதனால் சார் நான் சொன்னேன், நான் புதுப்பேட்டை படத்தெல்லாம் பெரிய ரசிகன் நான், எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடு ஹலோவா அப்படின்னார். அப்புறம் அவர் வந்து அவ்வளோதான். மற்றபடி காலையில் ஒரு ப்ளசன்ட்ரி, ஹாய் சார் ஐயோ ஹாய் குட் மார்னிங் சார், அது அதோட முடிஞ்சிடும். அப்புறம் அது எங்கிட்ட மட்டும் இல்லை, யாருக்கிட்டேயுமே, அது டைரக்டராக இருக்கட்டும் மற்ற சக நடிகர்களாக இருக்கட்டும், யாருக்கிட்டே. அவர் வந்த உடனே தன்னுடைய டயலாக் ஷீட்டை வாங்குவார், அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பார். அப்புறம் புகைப்பிடித்தல் உண்டு, அது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஸோ புகைப்பிடித்தல் இருக்கிறதுனால எனக்கு வந்து புகைப்பிடித்தல் இல்லாததுனால நான் கிட்டேயும் போக முடியாது. அப்புறம் நானும் நினச்சேன் படம் உண்டு, ஒரு நாள் ஒர்க்குக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சு போச்சு, எனக்கும் அவருடைய கேரக்டருக்கும் பயங்கரமான டிஃப் இருக்குது படத்தில். அவருக்கு என்னை அறவே பிடிக்காது, எனக்கு அவரையும் பிடிக்காதுமா, அப்படி தான் கேரக்டர். சரி, அப்போ அந்த மெத்தட் அப்படியே இருக்கட்டும், நானும் தள்ளி உட்காந்துட்டு அவரும் தள்ளி ஷார்ட் மட்டும் உள்ளே போவோம், பண்ணுவோம், வருவோம், இப்படி
தான் இருந்திருக்கேன். நெல்சன் சார் நடிச்சு சொல்லி காட்டுவாரா இல்லை டைலாக் செட் கொடுத்துட்டு இப்படி சார் அப்படின்னு அந்த எக்ஸ்பிளனேஷனோட அது ஸ்டாப் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறத நான் பார்த்துருக்கேன் அவருக்கு. ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறத பார்த்துருக்கேன். மற்றபடி அவருக்கும் பெருசாக நடிச்சு காட்டினது நான் பார்க்குறேன். விஜய் சார் கூட அடுத்து கண்டிப்பாக எல்லோரும் கேட்குற கேள்வி தான், எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு கொஞ்ச நாள் தான் அதிகம் நாள் அவர் கூட ஒர்க் இல்லை. அது ஒரு அவர் கூட இப்போ அந்த பூஜை நாளில் நான் சொன்னேன், எனக்கு அவர் கூப்பிட்டு அவரே பேசி வரும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் வந்து அவராக வந்து ஒரு கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது அவர். அதே நேரத்தில் அவர்கிட்ட யார் போய் பேசினாலும் அவர் பேசுவார், ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு பேசுவார். நான் பார்த்துருக்கேன் மற்ற நடிகர்கள் கூட எல்லாம் பேசுகிறேன். நான் வந்து எப்படி ஒரு என்னையும் ஹாய் சார் ஹவ் யூ அப்படிம்பா ஆரம்பிப்பார் காலையில். அப்புறம் அவர் உண்டு, அவரோட வேலை உண்டு, நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருந்தேன். அப்புறம் நான் சொன்னேன் இல்லை, நான் இப்போ ரெண்டு விஷயங்கள், ஒன்று நான் அவருக்கு ஆப்போசிட்டான கேரக்டர் படத்தில், ஸோ அந்த அந்த அப்படியே இருக்கட்டும், ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு அந்யோன்யம்ன்ற விஷயங்களெல்லாம் வேண்டாமே, அது ஒரு ஒரு என்னுடைய ஆக்டி ஒரு ஒரு மெத்தட் ஒரு ஒரு இது. ஸோ நான் தள்ளியே வந்து உட்காந்துருவேன். அப்புறம் நான் அடுத்த என்ன என்னன்னு நம்ம அந்த டயலாக் அந்த விஷயங்களை பற்றி யோசிச்சுட்ருப்பேன் அப்படி. அப்புறம் அந்த காஸ்ட்யூம் எல்லாம் போட்டாலே நம்மளுக்கு ஒரு ஒரு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு 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 நெகட்டிவான அரசியல்வாதின உடனே நெகட்டிவான அரசியல்வாதிகளை நம்ம எவ்வளோ கண்ணா பின்னா தானே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு மூடு நம்மளுக்கு வந்துடும் கிட்டத்தட்ட. ஸோ நான் அதனால் தள்ளியே இருந்தேன். அப்போ ஆனால் அவர் பேசுகிறார், இஃப் யூ இனிஷியேட் அ டாக் நீங்கள் அவர்கிட்ட போய் பேச ஆரம்பித்தா தாராளமாக எல்லோரு கூடையும் மற்றவங்க கூட எல்லாம் பேசுகிறது நான் பார்த்துருக்கேன். ஆனாலும் அவங்க பேசி நின்ன உடனே மறுபடியும் அவர் வேறு ஏதோ ஒரு டிரான்ஸ் உலகத்தில் இருக்கிற மாதிரி அப்படியே போயிடுவார் வேறு அப்படியே. நான் வந்து ரெண்டு மூணு முறை இப்படி எங்கேயாவது ஒரு ஒரு உரையாடலை ஆரம்பிக்கலாம், நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், நான் இங்கேயே அவரை மானிட்டரை பார்த்து அல்லது பார்த்துட்டு அப்படியே ஒரு அப்படியே உட்காந்துருவார். ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கலாமா நினைப்பேன். என்ன கான்வர்சேஷன் நம்ம ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு. இப்போ நீங்கள் பாருங்கள், அவர் 30 வருஷமாக இருக்கிறாரு, அவர் பார்க்காத வெற்றிகள் இல்லை, அது மாதிரி தோல்விகளையும் பார்த்துருக்காரு. ஆரம்பம் அவரோட முதல் படமே உங்களுக்கு தெரியும். அப்புறம் லைஃப்லையும் நிறையா பார்த்த ஒரு ஆள், அவர் பார்க்காத நடிகர்கள் இல்லை, எல்லா நடிகர்களோடையும் நடிச்சிருக்காங்க, இந்தியா பூராவும் உள்ள எல்லா லாங்குவேஜ்லேயும் உள்ள நடிகர்கள் அவரோட படங்களில் நடிச்சிருக்காங்க, எல்லாம் தெரியும். இப்போ நம்ம எதை பேசி ஒரு ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்குது. அப்புறம் மியூசிக்கில் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் உண்டு. அப்போ அந்த அவரும் பாட்டு பாடக்கூடியவர், அவரோட அம்மா ஒரு பாடகி. ஸோ இந்த ஏரியாவில் ஏதாவது ஒரு உரையாடல் ஆரம்பிக்கலாம்லாம் யோசிப்பேன். அதாவது அப்படி அப்புறம் என்னுடைய என் மகள் அதிதீவிர ரசிகை அவருக்கு. ஸோ அது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இப்படி ஆரம்பிக்கும்போது பேசலாமா இப்படின்னு யோசிப்பேன். அதுக்குள்ளே சார் ஷார்ட் ரெடிம்பாங்க. ஸோ எங்களுக்குள்ளே உண்மையிலே ஒரு ஒரு பர்சனலான உரையாடல் எதுவுமே நடக்கலை, ப்ளசன்ட்ரீஸை தவிர. காலையிலையும் மாலையிலையும் ஹாய் சார் பை சார் சொல்கிறது தான். படம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்த கமெண்ட்ஸ்? படம் பார்த்துட்டு எனக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸ்னால், எனக்கு ஆந்திராவில் இருந்து கேரளாவில் இருந்தெல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணிவிட்டு என்னுடைய ஆக்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா ரொம்ப நல்லா இயல்பாக நல்லா பண்ணியிருந்தீங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் ஒரு விஷயம். மற்றபடி படம் நான் இன்னும் படம் பார்க்கலை. எனக்கு நான் முதல்ல உங்களே சொன்னேன், எனக்கு கதையும் விரிவாக சொல்லப்படலை, நான் படமும் இன்னும் பார்க்கலை. நான் சனிக்கிழமை தான் இப்போ தான் இனிமேல் தான் படம் பார்க்க போகிறேன். வீட்டில் வந்து பாப்பா வந்து ரொம்ப நாவலாக இருக்கிறான். டிக்கெட் இல்லை நிறைய இடங்களில் பார்த்தா, இப்போ சனிக்கிழமை நான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், அதுவும் எங்களுக்கு வேறு வேறு இடங்களில் தான் கிடச்சிருக்கு டிக்கெட். அஞ்சு டிக்கெட்ல நடிச்ச உங்களுக்கு அஞ்சு டிக்கெட் புக் பண்ணது, 3 டிக்கெட் ஒரு சீட் ஒரு இடத்துலயும் மத்த ரெண்டு வேற ரெண்டு இடத்துலயும் தான் கிடைச்சிருக்கு. சார் மிஸ்கின் சார் உங்களுடைய நீண்ட கால நண்பர், அவருடைய படங்கள்ல நீங்க தொடர்ந்து நடிச்சிட்டு வர்றீங்க. சோ அவர்கிட்ட வந்து இப்படி ஒரு பெரிய படம் விஜய் சார் கூட நடிக்க போறேன்னு சொன்னீங்களா? ஏன்னா விஜய் சாருடைய படத்துல அவர் உதவி இயக்குனரா வேலை பார்த்திருக்காரு, அதுக்கப்புறம் விஜய் சார் கூட ஒரு சின்ன நட்பு கண்டிப்பா மிஸ்கின் சாருக்கு இருக்கும். சோ நீங்க வந்து ஏதாவது பேசுறப்போ உங்க ரெண்டு பேருக்குள்ள பேசுறப்போ ஏதாவது சொன்னீங்களா? மிஷ்கினுக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் என்பது ஒரு பெரிய, அது ஒரு ஒரு விசித்திரமான ஃப்ரெண்ட்ஷிப். நாங்கள் நிறைய சினிமாவை பற்றி பேசுகிறதே இல்லை, இலக்கியம் இசை இதை சார்ந்து தான். இசையில் எனக்கும் அவருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஸோ அந்த கருத்து வேறுபாடு ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது நாங்கள் வந்து அந்த உரையாடல் அங்கே நிறுத்தினோம். இலக்கியம் சார்ந்த ஒரு உரையாடல் தான் மிக அதிகமாக இருக்கும். அப்புறம் ஏதாவது உலக படங்களை பற்றி பேசுவோம், மற்றபடி உணவை பற்றி பேசுவோம். நான் சமைக்கக்கூடிய ஆள், ஸோ அவர் பெரிய சாப்பாட்டு பிரியர். ஸோ நான் அப்போ நான் அந்த மாதிரி விஷயங்களை பேசுவோம், பயணங்களை பற்றி பேசுவோம். அப்புறம் தத்துவார்த்தமாக நிறைய விஷயங்கள், இலக்கியத்தோட அடுத்த லெவல்ன்றது தத்துவார்த்த சிந்தனை தான். இந்த மாதிரி லைஃப்பை பற்றி இப்படி தான் பேசுவோம். இப்படி சினிமா எங்களுடைய, அது அவர் பண்ணுற சினிமாவோ சமகால சினிமாவோ எங்கள் டாப்பிக்காக வந்தது ரொம்ப ரொம்ப குறைவு தான். உங்களுக்கு இந்த நடிப்பு ஆசைங்கிறது சின்ன வயசுல இருந்தே இல்லவே இல்லை. என்னை வற்புறுத்தி நடிக்க வச்சது மிஷ்கின் தான். ஓநாய் மாட்டுக்குட்டியில் நடிக்க கூப்பிட்ட போது முடியாதுன்னு தான் சொன்னேன். அது என்னென்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. நானும் மிஷ்கினும் எங்களுக்குள்ளே ஒரு சண்டை வந்துருச்சு. நம்ம பல வருஷமான ஃப்ரெண்ட்ஸ், சண்டைனா
ஒரு ஆரோக்கியமெல்லாம் முகமூடி படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு லொக்கேஷனுக்கு என்னை கூப்பிட்டு, நான் வழக்கமாக லொக்கேஷனில் போக மாட்டேன், ஷூட்டிங்கில் போய் ஷூட்டிங் மாதிரியான ஷூட்டிங்கில் வந்து ஷூட்டிங் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு கேமரா டிபார்ட்மெண்ட்டு மட்டும்தான் நான் நினைப்பேன். நடிகனுக்கு கூட இல்லை, நான் நடிகனுக்கு நம்மளுக்கு நம்ம ஒர்க் பண்ணுற நேரத்தை விட எவ்வளவோ அதிகம் ஒர்க் பண்ணுறது, இவ்வளவு சும்மா இருக்கிற நேரம் தான் ரொம்ப அதிகம். சும்மா இருக்கிறத பிடிக்காத ஆளுங்களுக்கு ஷூட்டிங் ரொம்ப கொடூரமான ஒரு அனுபவம் தான். ஆனால் டைரக்ஷன் அண்ட் ஆர்ட் அண்ட் கேமரா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்போ வேணும் அவங்க ஃபுல் வேலை இருக்கும், அவங்களுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும், அதனால் அவங்களுக்கு போர் அடிக்காது. நான் வழக்கமாக ஷூட்டிங்கில் போய் உட்கார மாட்டேன். மிஷ்கின் அப்பப்போ கூப்பிடுவார், வாங்க ஷூட்டிங் வாங்கன்னு சொல்லி. அப்படி ஒரு ரெண்டு நாள் ஷூட்டிங், ஒரு நாள் முகமூடியோட ஷூட்டுக்கு போகும்போது அங்கே நடந்த ஒரு சின்ன விஷயத்தினால எங்களுக்குள்ளே கொஞ்சம் ஒரு மனஸ்தாபமாகி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பேச்சுவார்த்தை இல்லை. வழக்கமாக வீட்டுக்கு வர்றவர், அப்போ என் பாப்பா சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவ கூட வா கொஞ்சம் வர அப்படின்னு ரொம்ப ஒரு ரொம்ப குடும்பமாகவே ரொம்ப நட்பு இருக்கிறவர். திடீர்னு ஒரு இந்த ஒரு வருஷம் அப்படி கட்டு, அந்த ஒரு வருஷம் கட்டுக்கு அப்புறம் தான் திடீர்னு ஒரு நாளைக்கு அவரோட அசிஸ்டண்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சார் உங்களை பார்க்கணும், அடுத்த படத்தில் உங்களுக்கு ஒரு ரோல் இருக்குன்னு. என்னது அப்படின்னு, அடுத்த படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்க ஒரு ரோல் இருக்குது உங்களுக்கு? இல்லையே எனக்கு, நான் நடிக்கலையே. உங்கள் டைரக்டர்கிட்ட சொல்லுங்கள் எனக்கு நடிக்க வராதுன்னு சொல்லுங்கள், எனக்கு நடிக்க வந்திருந்தால் எனக்கு அவருக்கு சண்டே வந்திருக்காதேன்னு சொன்னேன். இதான் சொன்னேன். உடனே அவர் இந்த அசிஸ்டண்ட், இல்லை சார் நீங்கள் இப்படி தான் பேசுவேன்னு டைரக்டர் சொல்லியிருக்காரு, அவருக்கு தெரியும். ஒரு நல்ல டைரக்டர் வந்து எல்லாத்தையும் ரொம்ப ஒத்து பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார். அவங்க தான் வெளிப்படுத்துகிற விதம், இப்போ மிஷ்கினெல்லாம் அவரை வெளிப்படுத்துகிற விதமெல்லாம் அது ஒரு அது இல்லை மிஷ்கின் ஆக்சுவலி. அப்போ நான் அவர் நெருங்கி பழகிறவருக்கு ரொம்ப குறையாவான ஆளுங்க தான். அப்போ மிஷ்கின் சொல்லுவார், சர்க்கிள் இருக்குது அவருக்கு இப்படி இப்படி இப்படின்னு பல சர்க்கிள், அதில் பக்கத்தில் இருக்கிற சர்க்கிளில் இருக்கிறது மிஞ்சி மிஞ்சி போனால் அவர் ரெண்டு மூணு பேர் தான், அவங்களுக்கு மட்டும்தான் ஆக்சுவல் மிஷ்கின் யாருன்னு தெரியும். ஆனால் எல்லாத்தையும் ரொம்ப டீப்பாக ஒத்து பார்க்கக்கூடிய ஒரு ஆள். நான் முடியாதுன்னு சொன்னேன் அந்த படத்தில், முடியாதுன்னு சொன்னேன். அப்புறம் அவர் வந்து, இல்லை என்ன நீங்கள் இப்போ சண்டையாக கூட இப்போவும் அப்படின்னு நான் சொன்னேன். நான் வந்து நிரந்தரமான சண்டைகளிலேயே நம்பிக்கை இல்லாத ஆள். அப்போ என்னதோ எனக்கு பட்டதை நான் சொல்லிட்டேன், முடிஞ்சிருச்சு விஷயம் எனக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் தான் அதுக்கப்புறம் நம்மளை அப்படியே தள்ளி வச்சுருந்தீங்க. அப்புறம் அந்த படத்தில் பிஸியாக இருந்தார் அவர். ஓகே, என் கூட சும்மா ஒரு ட்ரிப்புக்கு வாங்கலை அப்படின்னு தான் சொன்னார். சும்மா வாங்க என் கூட இருங்க, வேறு ஒன்றும் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை, சும்மா வாங்க அப்படின்னு. நான் வந்து அப்போ கூட முடிஞ்ச வரைக்கும் முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் என்னென்னா, இந்த நல்ல டைரக்டர்ஸுக்குள்ள இன்னொரு தன்மை என்னென்னா, தேவோ நோன்னு ஒரு ஆன்சர் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இப்போது உங்களை ஒரு படத்தில் நடிக்க வைக்கணும், அவர் ஒரு கேரக்டருக்குன்னு முடிவெடுத்தாருன்னா ஏதாவது ஒரு வழியில் உங்களை நடித்து வச்சுக்கிட்டே அது என்ன வேணால் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு பணமாக பிரச்சனை, பெரிய பணம் நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த பணம், இப்போ முதல் படத்தில் நடித்த நடிகருக்கெல்லாம் பெரும் பேமெண்ட்டெல்லாம் கொடுத்து நடிக்க வச்சுருக்கேன்னா அவர் தான் வேணும்னு ஒரு அது அவரோட ஒரு விஷன். ஆ, பிடிவாதான் இல்லை அவரோட விஷன். ஒருவேளை எழுதும்போது கூட, இப்போ இந்த படத்தை ஓனாயை பற்றி எனக்கு சொன்னது என்னென்னா, அந்த கேரக்டர் எழுதும்போது முழுக்க முழுக்க நீங்கள் உங்களுடைய பாடி லாங்குவேஜ் நீங்கள் பேசுகிற விதம் தான் மைண்டில் இருந்தது. அப்படி தான் சொன்னார். எனக்கு அந்த படத்துக்கு ஒரு நல்ல பேமெண்ட்டும் கொடுத்தார், முதல் படத்துக்கு ஒரு நல்ல பேமெண்ட் எல்லாம் கொடுத்து அப்படியே நடிக்க வச்சார். அப்புறம் நான் ரிஹர்சல் பண்ணேன், ரிஹர்சலுக்கு போனேன். அப்புறம் முதல் ஷார்ட் வந்து பெரிய ஷார்ட் எனக்கு, அந்த கமிஷனர் ஆஃபீஸில் பேசுகிறது தான் அந்த ஷார்ட். 1.5 பேஜ் டயலாக், சிங்கிள் ஷார்ட். அது ஒரு நடிகன் வந்து வாழ்நாளில் வந்து ஒரு முதல் ஆரம்பகட்ட நடிகனுக்கு இதை விட ஒரு துயரம் எதுவும் இல்லை. நான் ஒரு இந்திய ஒரு நடிகர் கூட நடிக்கும்போது இந்த விஷயம் சொன்னேன். அவர் இந்த எப்படி அந்த ஷார்ட்டோட கம்போசிஷன் எப்படி டயலாக் எல்லாம் சொன்ன உடனே அவர் சொன்னார், தட் ஆக்சுவலி தட் இஸ் அ வெரி க்ரூவல் திங் ஹி ஹஸ் டன் டு யூ அப்படின்றார். ஒரு டைரக்டர் ஒருபோதும் ஒரு ஃபஸ்ட் டைம் ஆக்டர் கிட்ட இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னார். 64 டேக் அது, 64வது டேக் தான் படத்தில் நீங்கள் பார்க்குறது. ஆனால் இப்போ எவ்வளோ க்ரூவலான விஷயம்னு இன்னொரு நடிகர், அவர் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவில் எல்லாம் படித்தவர். பட் என்னை பொறுத்தவரையில் அது க்ரூவலாக இருந்தாலும் இல்லைனாலும் அதுதான் என்னுடைய நடன ஆக்டிங் ஸ்கூல், அது அந்த ஷார்ட்டு தான். அதுக்கப்புறம் அப்படி நான் அந்த ஒரு 2-3 ரீடேக்கு ஆன போதே எனக்கு டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் நினச்சேன் எப்படியாவது இந்த ஷார்ட்டு முடிக்கிறோம், வெளியே போகிறோம், பாண்டு ட்ரெஸ்ஸு மாத்திரம் கிளம்புறோம், சினிமா வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு, இதுதான் நினச்சேன். அப்படி தான் பண்ணது. பட் அந்த ஒரு ஷார்ட்டு ஹஸ் பிகம், அது எனக்கு அவ்வளோ கிளாப் தியேட்டரில் அந்த ஷார்ட்டுக்கு பயங்கரமான கிளாப். அது ஒரு முதல் நடிகனுக்கு ஃபஸ்ட் டைம் யாருன்னே தெரியாத ஒரு ஆளை ஸ்க்ரீனில் பார்த்து ஆளுங்க கிளாப் பண்ணுறாங்கன்னா அப்புறம் அந்த கம்போசிஷன், அந்த டயலாக்ஸு, அந்த டைரக்டரோட விஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. உங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணிவிட்டு கண்டிப்பாக பாடாமல் அனுப்புனா நல்லாவே இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிற பீஸ்ட் படத்துலேருந்து 2-1 பார்க்கலாம் நிக்கிறியா தெம்பா, எப்போ லைஃபு திரும்பலாம் நம்புறியா நண்பா,
ரெண்டில் ஒன்று பார்க்கலாம் நிற்கிறியா தெம்பா, எப்போ லைஃப் திரும்பலாம் நம்புறியா நண்பா, அந்த பாட்டு நல்லாயிருக்கு. அவர் இன்ட்ரெஸ்டிங்காக பாடுவார் வேற, ஸோ அது நல்லாயிருக்கும். இது தவிர உங்களுடைய சாங் ஏதாவது? அதான் நான் இப்போ இருக்கிற எனக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை சொல்கிறேன். நான் இப்போது நான் ஒரு 20 நான் ஸ்கூலில் இப்போ காலேஜில் படிக்கும்போது பாடிட்டு இருந்தேன், ரெகுலராக மேடையிலலாம் பாடிட்டு இருந்தேன். ஒன்றுமே தெரியாது அப்போ மியூசிக், இப்போ தெரியாதது ஒரு இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு ஒன்றுமே தெரியாததுனால நானும் பாடுவேன் பாடிட்டு இருந்தேன். அப்புறம் மியூசிக் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக மாறி, மியூசிக்குள்ளே நிறைய ட்ராவல் பண்ண ஆரம்பித்த போது நம்ம எவ்வளோ ஒரு மோசமான பாடகன்றதை நம்மளே உணர்ந்துக்கிட்டு பாடுறதெல்லாம் நிறுத்திட்டேன் ஃபுல்லாக. கிட்டத்தட்ட 20-25 வருஷம் நான் பாட்டே பாடலை, 20 வருஷத்துக்கு மேலே பாடவே இல்லை. பாட்டுன்ற ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தொடர்ந்து பாடாமல் இருந்தால் என்ன நடக்கும்னா அது போயிடும். ஓகே, இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட் என்னென்ன மூவிலாம் போயிட்டுருக்கு? தமிழில் நான் வந்து இப்போ உடனே எனக்கு ரிலீஸ் ஆக போட படம் மாமனிதன் ஒரு படம். மாமனிதனில் விஜய் சேதுபதிக்கு ஆப்போசிட்டாக மெயின் ஆண்டகனிஸ்ட் பண்ணியிருக்கேன். படத்தில் வந்து ஒரு படத்தில் த்ரூ அவுட் ஸ்டார்ட் டு எண்டு வர்ற கேரக்டர் இல்லை, ஆனால் படத்தோட மெயின் ஆண்டகனிஸ்ட் நம்ம கேரக்டர் தான். நல்லாயிருக்கும் கேரக்டர், நல்லா பண்ணியிருக்கேன். சீனுராமசாமி கேரக்டர், அது இப்போ அடுத்த மாதம் மே 20 நினைக்கிறேன் டேட்டு. இன்னி இப்போ 16ஆம் தேதி அதோட ஆடியோ ஃபங்க்ஷன் பாண்டிச்சேரியில் போகிறேன். அடுத்து காப்ரான்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். காப்ரா வந்து அஜய் ஞானமுத்து டைரக்ஷனில், விக்ரம் அவரோட படம். அதில் ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வர்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப கொஞ்சம் கொடூரமான கேரக்டர், பீஸ்ட் மாதிரி இவன் கொடூரமாக, இவன் இல்லைனா இல்லை இவன் கோமாளியான்னு தெரியாத மாதிரியெல்லாம் இருக்காது, உண்மையிலே கொடூரமான ஒரு கேரக்டர் அதில் பண்ணியிருக்கேன். அப்புறம் விக்ரம் சுகுமாரன் நம்ம மதியான கூட்டம் டைரக்டரோட அவரோட படத்தில், அது இப்போ தான் டப் பண்ணி முடிச்சுட்டு வந்தேன். எனக்கு வழக்கமாக நான் பண்ணுற ஒர்க்கெல்லாம் எனக்கு பெருசாக பிடிக்காது, ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு கலெக்டர் கேரக்டர், ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதுவும் ரொம்ப லெங்க்தியான கேரக்டர் இல்லை, ஆனால் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சாலிடாக இருக்குது. பார்த்து ரொம்ப நம்ம பண்ண ஒரு ஒர்க்கு பரவாயில்லையேன்னு தோணிச்சது பார்க்கும்போது. அப்புறம் மலையாளத்தில் சேரான்னு ஒரு படம், இப்போ இந்த கிரேட் இந்தியன் கிச்சனெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களே, அதில் நடித்த அந்த நிமிஷா சஜயன் அவங்க மெயின் கேரக்டராக பண்ணக்கூடிய ஒரு படம். அதில் வந்து ஒரு ஃபுல் லென்த் கேரக்டர் ஒன்று பண்ணுறேன். அந்த ஷூட்டில் தான் கை அடிபட்டுருச்சு. ஸோ இந்த மாதிரி படங்கள் தான், அப்புறம் நிறைய படங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். சூப்பர், ரொம்ப பாசிட்டிவாக தான் இருந்துச்சு இந்த நேர்காணல். உங்ககிட்ட பேசினது வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஏன்னா நான் உங்களை வந்து சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த நீங்கள் ஒரு இசை விமர்சகர், எழுத்தாளர், அதெல்லாம் தெரியும். நடிகராக வந்து உங்களை வந்து பல படங்களில் பார்த்துருந்தாலும் பீஸ்ட் படத்தில் வந்து ஃபுல்லாக அப்படியே பார்க்குறப்போ வந்து ஆகா, நம்ம கூட இருந்தவர், நம்ம ஃபாலோ பண்ணுற ஒருத்தர் வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைச்சிருக்கோம். ரொம்ப அழகாக உங்களுடைய நடிப்பையும் வெளிப்படுத்தியிருந்தீங்க. தேங்க்ஸ் எல்லாட்டி. இன்னும் நீங்கள் நினச்ச மாதிரி நிறைய பட வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு தேடி வரணும். அதே மாதிரி இசையிலையும் நீங்கள் நிறைய பாடகராக, பின்னணி பாடகராக சினிமாவில் வந்து உங்களுடைய குரல் ஒலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா கடன் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். பின்னணி பாடகராக நமக்கு ஒரு வாய்ப்பு தர்றதுக்கு இந்த நேர்காணலை பார்த்துருக்கிற டைரக்டர்ஸ் யாராவது கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். அதை ஓகே சார், தேங்க்ஸ் எல்லாட் சார். சம டேஸ்டியான பழுத்த மிளகாய் சோளமுறுக்கு இப்போ நம்ம Nativespecial.com இல் பாரம்பரிய இனிப்பு மற்றும் கார வகைகள் வாங்க இப்பவே ஆர்டர் பண்ணுங்க Nativespecial.com.